वेलकम बैक टू एजेआर यूनिवर्सल तमिल इंदी वीडियो ला पाथीना सो नम्म गोकु विसेस मार्वल हीरोस अंड विलन फाइट वंचना यार विन पण्णुवांगे सो रोम्ब नाला नम्म सब्सक्राइबर पाथीना கேட்டுட்டே இருக்காருங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராகன் பால் யூனிவர்ஸ்க்குமே அண்டு நம்ம மார்வல் யூனிவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபேன் மேட் தாங்க. அவங்களுடைய பவர்ஸை வச்சு கம்பேர் பண்ணி இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த ரெண்டு யூனிவர்ஸும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஜாயின் ஆகாது, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோகுன்னு நினச்சா மார்வல் யூனிவர்ஸையே வித்தின் செகண்ட்லேயே டெஸ்ட்ராய் பண்ணிடுவார். அவர்கிட்ட அல்ட்ரான் ஸ்டிக் இருக்குது, காட் ஃபார்ம் இருக்குது, கயோக்கன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நினச்சிட்டு மார்வல் யூனிவர்ஸை ஈஸியாக டெஸ்ட்ராய் பண்ணுவான்ட்டு நிறைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கோகுவால் கூட டிஃபீட் பண்ண முடியாத நிறைய மார்வல் கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஈவன் நம்ம ட்ராகன் பால் யூனிவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கோகுவோட நிறைய கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக இருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஏஞ்சல்ஸ், கிராண்ட் பிரஸ் அண்டு நம்ம ஜெனோ பக்கத்தில் இருக்கிற அந்த பாடி கார்ட்ஸ் அண்ட் ஈவன் காட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் கூட பவர்ஃபுல் தாங்க. அவங்களுக்கு அல்ட்ரான் ஸ்டிக் இல்லை. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. ஒவ்வொரு காட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா தனித்தனி திறமைகள் இருக்குது. இவர் இவரது மாதிரி இருப்பார், இவர் இந்த அளவுக்கு தான் பவர்ஃபுல்னு மென்ஷன் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ இதில் நம்ம கோக்கும் அல்ட்ரான் ஸ்டிக் இல்லாமல் காட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் கூட ஃபைட் பண்ணார்னா கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டாருங்க, தோத்துருவார். அதுவும் மாஸ்டர் அல்ட்ரான் ஸ்டிக் கூட ஃபைட் பண்ணார்னா வேணால் கண்டிப்பாக ஃபைட் பண்ணலாம், ஃபைட் பண்ணி வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ அப்படி ட்ராகன் பால் யூனிவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேரக்டர்ஸ் நம்ம கோகுவோட பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மார்வலுங்கிறது மிகப்பெரிய ஒரு யூனிவர்ஸுங்க. அந்த யூனிவர்ஸில் எவ்வளோ பேர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க, நம்ம மியூட்டன்ஸ், அவெஞ்சர்ஸ், கேலக்டர்ஸ், எட்டர்னிட்டி, ஸோ இவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ இவங்களையெல்லாம் நம்ம கோகு ஈஸியாக டிஃபீட் பண்ணுவாராம் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்தலாம். ஸோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா ஸோ அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குங்க. சூப்பர் சைன், சூப்பர் சைன் காட், சூப்பர் சைன் ப்ளூ, அல்ட்ரான் ஸ்ட்ரிக், இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கோகு கிட்ட இருக்குங்க. ஸோ அதை வச்சு அவருடைய பவரை பல மடங்காக பெருக்கிக்க அவரால் முடியும். ஸோ அந்த பவர் வச்சு நம்ம மார்வல் யூனிவர்ஸ் கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கோக்கும் கண்டிப்பாக நம்ம அவெஞ்சர்ஸ், மியூட்டன்ஸ், ஸோ இவங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கோக்கு ஈஸியாக டிஃபீட் பண்ணிடுவார். ஸோ அதே மாதிரி அவெஞ்சர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம தார், ஹல்க், கேப்டன் மார்வல், ஸோ இவங்க கூட ஃபைட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம கோகுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் தேவைப்படுங்க. சூப்பர் சைன் ஃபார்ம் கண்டிப்பாக மாறுவார். ஈவன் கேப்டன் மார்வல் பார்த்தீங்கன்னா பைனரி ஃபார்மில் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம கோகு பார்த்தீங்கன்னா சூப்பர் சைன் காட் ஃபார்ம் யூஸ் பண்ணி தான் நம்ம கேப்டன் மார்வல் கூட ஃபைட் பண்ண முடியும். ஏன்னா பைனரி ஃபார்ம் ரொம்ப பவர்ஃபுல்லானது, தாரு விட ரொம்ப பவர்ஃபுல்லானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கேப்டன் மார்வல் கூட ஃபைட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம கோகு பார்த்தீங்கன்னா காட் ஃபார்மில் தான் ஃபைட் பண்ணணும். காட் ஃபார்மில் ஃபைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கோகு நம்ம கேப்டன் மார்வலை டிஃபீட் பண்ணிடுவார். அண்ட் கேப்டன் மார்வல் மட்டும் இல்லைங்க, தேனஸ், தேனஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம கோகு ஈஸியாக டிஃபீட் பண்ண முடியுங்க. வித் இன்ஃபினிட்டி கான்லெட் இருந்தால் கூட நம்ம கோகுவால் டிஃபீட் பண்ண முடியும். ஸோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா தேனஸோட ரொம்ப பவர்ஃபுல்லான சூப்பர் சைன் ப்ளூ பவர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் கையக்கன் மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக தேனஸாலும் நம்ம கோகுவை டிஃபீட் பண்ண முடியாது. ஸோ கோகு கண்டிப்பாக நம்ம தேனஸை டிஃபீட் பண்ணிடுவார். நம்ம தேனஸ் அண்ட் அவெஞ்சர்ஸ், மியூட்டன்ஸ் இவங்களை விட ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதில் நம்ம கேலக்டர்ஸ், சைட்ராக், ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட், என்டர்னல், இன்ஃபினிட்டி, லிவிங் டியூட்ரபிள், பியாண்டர், ஒன் அப் ஆல். ஸோ இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் போகிறங்க. நம்ம கேலக்டர்ஸ் கூட இருங்க, நம்ம கேலக்டர்ஸ் கூட நம்ம கோகு அல்ட்ரானிஸ்டிக் பவர் வச்சு சண்டை போடலாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம கோகு பர்ஃபெக்டான அல்ட்ரானிஸ்டிக் யூஸ் பண்ணும்போது, அது இப்போ இருக்கிற அல்ட்ரானிஸ்டிக் இல்லைங்க, நல்லா வி செஞ்ச மாதிரி பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ கண்டிப்பாக நம்ம கேலக்டர்ஸ் கூட ஃபைட் பண்ண முடியும். பட் அவரை ஜெயிக்க முடியுமாங்கிறது எனக்கு சந்தேகம் கொடுத்த விஷயம் தான். ஏன்னா கேலக்டர்ஸ் ரொம்ப மிகப்பெரிய உருவத்தில் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் காஸ்மிக் பவர் வச்சிருக்காரு. ஸோ காஸ்மிக் பவர் வச்சிருக்கிற வில்லனை நான் இப்போ தான் பார்த்துட்ருக்கோம் நம்ம ட்ராகன் பால் யூனிவர்ஸில். ஸோ நம்ம மோரோ தங்க சொல்கிறேன், மோரோ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காருன்னு நீங்களே பார்க்குறீங்க. ஸோ அவர் காஸ்மிக் எனர்ஜி அப்சர்வ் பண்ணதுனால தான் அவர் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காரு. நம்ம கேலக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா காஸ்மிக் பவரே வச்சுருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம கோகு பார்த்தீங்கன்னா அல்ட்ரானிஸ்டிக் கூட தான் ஃபைட் பண்ணணும், நம்ம கேலக்டர்ஸ் கூட, அது பர்ஃபெக்டான அல்ட்ரானிஸ்டிக் கூட. ஸோ அதில் ஜெயிக்க முடியுமாங்கிறதும் சந்தேகமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம மார்வல் கேரக்டர்ஸில் நம்ம சைட்ராக், ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் பவரில் ரொம்ப வல்லமை படைச்சிருன்னு சொல்லியிருக்கங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு கேரக்டர் கூட நம்ம கோகு ஃபைட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ மேஜிக்கல் பவர் நம்ம கோகுக்கு வீக்னஸ்ங்க. ஸோ நம்ம மோர் ஆர்க்லேயே பார்த்துருப்போம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் பவர் வச்சுருக்கேன் நம்ம சைட்ராக் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் கூட ஃபைட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம கோகுவால் ஃபைட் பண்ணி வின் பண்ண முடியாது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட், ஃப்ராங்க்லின் ரிச்சர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணுவாருங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அவருடைய கைக்கு அடக்கமான ஒரு யூனிவர்ஸை அவரால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ நினச்சி பாருங்கள், ஒரு யூனிவர்ஸை கைக்கு அடக்கமாக கிரியேட் பண்ண முடியும்னா அவருடைய பவரை என்னென்று நினச்சி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃப்ராங்க்லின் ரிச்சர்டால் ஒரு இம்மார்டலை கொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டர்னிட்டி, இன்ஃபினிட்டி, லிவிங் டியூட்ரபிள், பியாண்டர், ஒன் அபோ ஆல். ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நை ஆம்னி பொட்டன், நை ஆம்னி சயின்ஸ், நை ஆம்னி பிரசன்ட், சர்வ வல்லமைகள் படித்த சக்திகளை பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுருக்காங்க.
ஸோ அப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் கூட நம்ம கோகோ ஃபைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோகோவால் ஃபைட் பண்ணி வின் பண்ணுறதுங்க கஷ்டம்தான். ஒருவேளை நம்ம கோகோக்கு பார்த்தீங்கன்னா நை ஆமினி பட்டனுங்கிற பவர் கிடைச்சா கண்டிப்பாக இவங்க கூடலாம் ஃபைட் பண்ணலாங்க. பட் எனக்கு என்னமோ ஒன் அபோ ஆல் கிட்ட ஃபைட் பண்ணி வின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஏன்னா மார்வல் யூனிவர்ஸே பார்த்தீங்கன்னா அவரால் தான் ரன் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம டிராகன் பால் யூனிவர்ஸ் நம்ம ஜெனோசமாவால் மட்டும்தான் நம்ம ஒன் அபோ ஆல் கூட ஃபைட் பண்ணி வின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ மித்தபடி பார்த்தீங்கன்னா நம்ம கோகுவால் ஃபைட் பண்ணி வின் பண்ண முடியுங்கிறது சந்தேகத்துக்குரிய விஷயம்தான். ஸோ மேபி நம்ம ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம கோகுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஆம்னிகாலோட ஃபார்ம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கோகு வெஜிடம் ரெண்டு பேரும் ஃபியூஷன் ஆனால்தான் அந்த ஆம்னி பொட்டனுங்கிற பவர் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தால் தான் ஸோ நம்ம ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட் என்டர்னிட்டி இன்ஃபினிட்டி லிவிங் டு ட்ரபிள் பியாண்டர் ஸோ இவங்க கூட எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா 90% இருக்குங்க. ஸோ மித்தபடி பார்த்தீங்கன்னா நம்ம கோகு தனியாக போய் அவர் கூட ஃபைட் பண்ணி வின் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கெல்லாம் இன்ஃபினிட்டி பவர்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கோகுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு தூக்கம் எல்லாமே தேவைப்படுங்க, ஆனால் அவங்களுக்கெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளும் வேணால் ஃபைட் பண்ணலாங்க, சாப்பாடு தூக்கம் எதுவும் இல்லாமல் ஃபைட் பண்ணலாம். ஸோ பட் நம்ம கோகு அப்படி கிடையாது. நம்ம கோகு பார்த்தீங்கன்னா ஒரு மார்ட்டலுங்க. ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா ட்ரூ இம்மார்ட்டலிட்டிங்க, அவங்களுக்கு சாவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செத்தா கூட திரும்ப வரக்கூடிய பவர் அவங்ககிட்ட இருக்கு. நம்ம ஒன்ன பவர் இருக்கா பார்த்தீங்கன்னா ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இறந்தவங்களுக்கு உயிர் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம கோகு கண்டிப்பாக ஒன் நபர் கிட்ட நிற்க முடியாது. ஸோ வீடியோவோட ஃபைனலுக்கு வந்துட்டோம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் கோகு விசஸ் மார்வல் கேரக்டர்ஸ். ஸோ நான் சொன்னது போக வேறு யாராவது கேரக்டர் நம்ம கோகுவை டிஃபீட் பண்ண முடியுமானா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து என்னுடைய ஒப்பீனியன் கைஸ். ஸோ எனக்கு இது கிடைச்ச கேரக்டர்ஸ் வச்சு ஸோ நான் மேக் பண்ணிக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதோ ஒன்று தகவல் தெரிஞ்சிருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.